கைது செய் உண்மை குற்றவாளிகளை கைது செய் உண்மை குற்றவாளிகளை கைது செய் ஓபிஎஸ் அணியினரும் அமமுக கட்சியினரும் இணைந்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தேனியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஒன்றிணைந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உண்மை குற்றவாளிகளை கைது செய் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் கொடநாடு சம்பவத்தில் குற்றவாளிகளை அரசு கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்றைக்கு 2 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. 3 மாதங்களிலே பிடித்து விடுவோம் அவர்களை என்று சொன்னவர்கள் 30 மாதம் ஆக போகிறது. கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட காரணமான அந்த குற்றவாளிகளை இந்த அரசாங்கம் உடனே கைது செய்ய வேண்டும். கொடநாடு வழக்கின் குற்றவாளிகளை கைது செய்ய காலதாமதம் செய்தால் போராட்டம் வெடிக்கும் என ஓபிஎஸ் எச்சரித்தார். கொலை செய்தவர்கள் யார் என்று மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அதற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்களையும் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் அது மக்கள் போராட்டமாக வெடிக்கும் தமிழ்நாடு முழுவதும் என்பதை இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேச்சை முடிக்கும் முன் கூட்டத்தை பார்த்து யார் குற்றவாளிகள் நீங்களே சொல்லுங்கள் என மக்களை பார்த்து ஓபிஎஸ் கேள்வி எழுப்பினார். கொலையும் கொள்ளையும் செய்தது யார் சொல்லுங்கள் மக்களை. கொலையும் கொலையும் செய்தது யார் முன்னதாக ஆர்ப்பாட்டத்தின் போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருவரும் மேடை ஏறிய போது ஊடகங்களில் தங்களது முகம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் தள்ளிக்கொண்டு நின்றனர். ஹலோ, ஓபிஎஸ் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரது பேச்சை கேட்காமல் இளைஞர்கள் கத்தி கூச்சலிட்டபடி இருந்தனர். போராட்டம் முடியும் முன்னர் மேடையில் இளைஞர்கள் ஏறி நடனம் ஆடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நம்முடைய உணர்வுகள் எல்லாம் தம்பி தம்பி கொஞ்சம் தயவுசெய்து அமைதியா இருப்பாரு. இந்த கொஞ்சம் அமைதியா இருப்பா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு வழியாக போராட்டத்தை முடித்துக் கொண்டு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் மேடையிலிருந்து இறங்கிச் சென்றனர்.